ஏப்பா, எத்தனை மணி நேரம் உறங்கினாலும் உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கே. இந்த சனி ஞாயிறுனாலே பிந்தி எழும்பி ஃப்ரெண்ட்ஸுகளோட சுற்றது ஒரு தனி சுகந்தான். நம்ம ராஜாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம், அந்த நாய் எழும்பி இருக்கான்னு. என்ன காலங்காத்தாலேயே ஃபோன் அடிச்சிட்டு இருக்கான். ராஜா எழும்பி மணியை பாரு, மணி 12 ஆகுது. எழுமனதுமே சரியா இருக்கல, வெளியே போவோம் எங்கேயாவது கிளம்பு. கண்ணுல கறியும் மூஞ்சில மாவும் அடிச்சிட்டு வர பிள்ளைகள சொல்லா, இந்த பிள்ளைய பாக்கிறதுக்காக கூப்பிட்டா தூ. அப்படி சொல்லாதல, அந்த பிள்ளை லைட்டா மேக்கப் போட்டிருக்கு, நம்ம எல்லாம் பாக்கணும்னு கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு வந்திருக்கு. எனக்கு மண்டைக்கு வழி இல்லாம ஆயிட்டோம் என்னவோ. ஏ மக்கா, நீ பார்த்த வரைக்கும் போதும், அந்த பிள்ளை தள்ளி போயாச்சு. நம்ம இனி ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் பிரியாணி கிரில் எல்லாம் திம்போம். காலையிலயும் ஒன்னும் திங்கல, நல்லா வயிறு பசியா இருக்கு. தெரியல மக்கா, போவோம், வண்டி ஏடு. லே மக்கா, வந்து யாருல? லே, யார் வண்டியில? இது பார்க்கவே ஒரு திணிசா இருக்கு. யார் வண்டின்னு தெரியல. குமார்கிட்ட சரி பண்ணதை கொண்டு கொடுத்துருக்க, அவனை எடுத்துட்டு வந்தேன். லே, பிரேக் எல்லாம் பிடிக்குமால? அது பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்னல? மூடிட்டு வா, கூட்டிட்டு போறேன். லே, நீ என்ன கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போறேன் போச்சு. நீ என்ன சேர்த்தே கூட்டிட்டு போயிருவ போலுக்கு. ஆமா லே, அப்படின்னா ஒன்னும் விட்டுட்டு தனியா போக முடியும்? லே, நான் அந்த ஹோட்டல்ல நிறுத்து. தம்பி, என்ன சாப்பிடுறியா? ஒரு கிரில்லு, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு பெப்பர் சிக்கன், ஒரு மட்டன் சுக்கா. நம்ம ஆட்கள்கிட்ட சொல்லதோடமே பெருசா லிஸ்ட் சொல்லலாம். சரியான திண்ணி பயலா இருப்பான் போல. கூட ஒரு ரால் பிரியாணி. ஆ, சரி சரி. நாங்க தம்பிங்களா? நல்லா சாப்பிட்டாச்சு இல்ல மக்கா, வயர் நல்லா நிறைஞ்சிட்டு. இல்லை மக்கா, அப்படி எங்கேயாவது ஒரு லாங் டிரைவ் போலாமல? லே மக்கா, சொல்ல மறந்துட்டேன்ல, 4 மணி போல சிவா வந்து பீச்சுக்கு கூப்பிட்டாங்களே, அங்க போமா? லே, அப்ப கிட்டோட எங்க சுத்திட்டு 4 மணி போல பீச்சுக்கு போ. ஆ, சரில. லே, மணி 5 ஆகுது, இன்னும் அந்த பையக்கள காணோம். இருல இருல, போன போட்டு பாக்கேன். லே, 4 மணிக்கு வாரேனா எங்கல போறா நீ? லே மக்கா, ஒரு சின்ன வேலையை வெளியே வந்து டைம்ல கொஞ்சம் இருந்துக்க, நான் ஒரு 8 மணிக்குள்ள வந்துறேன். லே, அப்பமாரி வரவியா இல்லனா 10 மணிக்கு வரேன், நாளைக்கு வரேன் சொல்லுவியா? தெரியும். தாமல, இவ்வளோ லேட்டானாலும் உங்களை கூல் பண்ணது கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பார். இல்லை மக்கா, இங்கே ஒன்று இடல. இல்லை மக்கா, இந்த கேளுங்களை நான் சொல்றது கொஞ்சமாவது. யாழ் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தையும் கூட போச்சுட்ட கூட எனக்கு வலிக்கலைல்ல. ஆனால் அதுக்கப்புறம் அவளே என்னை தேடி வந்துவான். சப்ப முஞ்சுக்கு பொண்ணு கிடைக்குமா அதேன்னு கேட்டு விட்டால, அவன் கேட்டது என் செருப்பை சாணியிலேயே முக்கி அடித்தது போல இருந்துல மாப்பிள்ள. இல்லை மக்கா, வருத்தப்படாத. நான் இன்னைக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷமாக குடிச்சிட்ருக்கேன் உனக்கு தெரியுமா? நான் லவ் பண்ணிட்டு இருந்ததில் ஒரு பொண்ணு என்னை வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணான். அவன் சரியான சொட்டை பார்க்குறிய ஃபோட்டோவை. இவர் இதான் அந்த பிள்ளைய கல்யாண ஃபோட்டோ. எப்படி இருக்கா மாப்பிள்ளான்னு பாரு. இவர் தம்பளை ஆள். வயசில் மாப்பிள்ளை கிடைக்காம அவளுக்கு அப்பா அவருக்கு ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரோ. இல்லை ஹீரோ மாதிரி இருக்கு என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டு போனாலும் உனக்கு சொட்டை தாண்டி கரெக்டு. பாங்களே பாங்களே, முதல்ல அவன் ஒன்னையும் லவ் பண்ணியிருக்கா, ஒன்னையும் கடத்திட்டு இவ்வளோ லவ் பண்ணியிருக்கா, கடைசி எவனையும் கல்யாணம் பண்ணியிருக்கா. எத்தனை வரை லவ் பண்ணிட்டு இவனை கல்யாணம் பண்ணாலும் தெரியல. வம்பே வேண்டான்னா லவ்வே பண்ணலை. அது வேற பார்த்தோமா, சைட் அடிச்சோமா, சந்தோஷமா இருந்தோமான் இருக்கணும். இல்லை நீ யாராச்சும் விட்டு போமா? மணி 1 ஆச்சு, எழுமணுமா வேணாம், மணி யோசிச்சுட்டே கிடக்க வேண்டியதா இருக்கு. ராஜாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம், அந்த பையன் என்ன பண்ணானே. இல்லை மக்கா, ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கா? நிறைய இருக்குல்ல, அதாமல ஒன்னும் எழுப்பி விட்டேன்.
தின்னுட்டு வராங்களே. அதை தாம்ல பண்ணணும் இனிமே. சரி நம்ம போய் சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம். நல்லா சாப்பிட்டாச்சு. இனி ஃபோனையும் நோண்டிட்டு அப்படியே படுத்து கிடப்போம். மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்கதே தனி சுகம்தான். இப்படி சொல்ல காலம் போய் விட்டத்தையே பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. ஓட 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 தூரம் குறையலை. பாட 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 பாட்டு முடியலை. போக 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 ஒன்றும் புரியலை. ஆக மொத்தம் ஒன்றும் விளங்கலை. பிரியா சுத்தும் போது ஃபிகர் இல்லையே, பிடிச்ச ஃபிகர் இப்போ ஃப்ரீயா இல்லையே, கையில பேட் இருக்கு பால் இல்லையே, லைஃப் பூரா இந்த தொல்லையே. உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, என் வண்டி பஞ்சராகி நிக்குது. தங்கச்சி, இந்த லாக்டவுன்ல எல்லார் வாழ்க்கையும் இந்த வண்டி மாதிரி நடுவுல பஞ்சராகி நிக்குது பத்தியா? இப்ப வீடு வீடா போய் எல்லாருக்கும் டென்ஷன் போட்டு விடல, வண்டி வெளியே பஞ்சராகி நிக்காத பாத்துட்டு வா. இத சொல்லதான் வந்து சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருந்தியோ? ஆமால, சூப்பரா கெத்த ரெடி ஆகியாச்சு. இனி போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதான். சரி அக்கா, பஸ் வர நேரம் ஆச்சு, சீக்கிரம் போவோமா? அம்மையை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிருவோம். கண்ணு தெரியாதாட்டி உனக்கு அம்மா என்ன நினைக்காவோ? போயிட்டு வரோம்மா. சரிம்மாக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. இந்த பிள்ளைய காலேஜுக்கு போயிட்டு வரதுக்கு முன்னே நம்ம டவுனை போய் ஒரு சுத்த சுத்திட்டு வந்துடுவோம். என்னடி அக்கா, வீட்டில் ஒரு அணக்கமும் இல்லை, அம்மையை காணும். எம்மா எம்மா எமோ, நான் நினைக்கிறேன் நம்மளை வசமா காலேஜ் அனுப்பிட்டு எங்கேயோ சுத்த போயிட்டா. வீட்டு சரியான ஆண்டு தானம விட்டுட்டு போயிட்டாவே. நம்ம எங்கம்மா போனியோ? என் பக்கத்து வீட்டு அட்டை கூட ஆஸ்பத்திரி வர போனேன். அவளுக்கு நல்லா உடம்பு முடியலை. சரிம்மா சரிம்மா, நல்லா டயர்டாக இருக்கிறேன், கூட நல்லா காஃபியை போட்டு எடுத்துட்டு வா. சரி சரி இருங்க, போட்டு தாரேன். என்னடி காப்பி? அம்மா பால் வாங்கி காப்பி போட்டியா, இல்லைன்னா பைசாவை மிச்சம் பிடிக்கன்னு தண்ணியில் போட்டுட்டியா? பால் வாங்க இடத்துலயே அப்படி தண்ணி தாராத. சரி, அவங்க நாளைக்கு காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, அதை போய் பண்ண போகிறேன். இப்படி நேராக ஆக்காமல் சீக்கிரம் தூங்கிடு, முடிச்சுட்டு. சரிம்மா. ரெடி ரெடி, மணி பத்தா, எழும்புடி. நம்மளை பிள்ளை தானட்டி, நீ இப்படி விடிஞ்சப்ப எப்படி உறங்கிட்டு இருக்கா? அப்புறம் வீட்டில் நீ என்ன தான் கேட்பாவ, என்ன பிள்ளை வளர்த்துருக்கியான்னு? லாக்டவுனில் நேரம் போகலன்னு உறங்குறது தப்பாம்மா. வாய்க்கு வாய் பேசாதட்டி, வாய்க்கு வாய் பேசாத. போகிற வீட்டில் என்னையை தான் கேட்பாவ, என்ன பிள்ளை வளர்த்துருக்கிறேன்னு? இப்போ நான் என்ன தான்மா செய்யணும்? நமக்குதான் கஷ்டம் ஏமா, இப்போ என்னம்மா செய்யணும்? துணியை தோய், பாத்திரத்தை கழுவு, வீடை க்ளீன் பண்ணு. இதெல்லாம் முடிச்ச உடனே துணியெல்லாம் காஞ்சிரும், துணியை போய் பறக்கு. என்ன சாயங்காலம் வர ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டுட்டாவே? எழுந்தி போய் வேலையை பறக்கி. அப்பா, இவ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆயிட்டேன். கொஞ்ச நேரம் படுத்து கிடந்து ரெஸ்ட் எடுப்போம். இது நீ எழுந்தி காப்பி குடிக்க வர மாட்டேன், உனக்கு எப்போ வாயில் கொண்டா தரணும்? எண்ணி தண்ணியை கொண்டு மூஞ்சில் ஊற்றிடுவேன். எழுமுட்டி ஏமா, இவ்வளோ கஷ்டப்படா, கையில் இருக்க காப்பியே ஊற்றிடு, ரெண்டும் ஒன்று தான். ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சு சாப்பிடவும் செஞ்சாச்சு. இனிமே கொஞ்ச நேரம் ஏதாவது பாட்டை கேட்டுட்டு தூங்குவோம். இந்த நேரம் பிடிஎஸ் பாட்டையாவது கேட்போம். 24 மணிக்கும் ஃபோனை வச்சுட்டே கிடக்காத, கொஞ்ச நேரம் உறங்கு. 24 மணிக்கும் வேலை வேலைன்னு வேலையை வாங்கிட்டு வயல நல்லா வருது. அம்மா, எனக்கு அப்புறம் பிறந்த ஒருத்தி இந்த வீட்டில் தானே இருக்கா? இல்லைன்னா கொரோனா வந்து எங்கேயாவது அட்மிட் பண்ணிட்டாவளா? அவளுக்கு மட்டும் ஒரு வேலைன்னு சொல்லலை, ரூமை விட்டு ஆளையும் காணும் இல்லையே. ஒருவேளை கடை குட்டியாக இருந்தால் நம்மளையும் இப்படி ஜாலியாக இருந்திருக்கலாம் போல. ஐயோ, எப்போதான் இந்த லாக்டவுன் முடியுமோ? பைத்தியமே பிடிக்குது. மக்களே, உங்களுக்கும் லாக்டவுனில் பைத்தியம் பிடிக்குதா? நிம்மதியாக சாப்பிட்டுட்டு உறங்குறீங்களா, இல்லைனா அதிகமாக வேலை தந்து கஷ்டப்படுத்துகிறாங்களா உங்களையும்? நீங்கள் லாக்டவுனில் உங்கள் டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.